இந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல விரைவாளர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கீழே இப்படிக்குங்கிற இடத்துல யார் கையெழுத்திருக்குன்னா ராபர்ட் பயாஸ்க்கு கையெழுத்திருக்கு. ராபர்ட் பயாஸ் ஒப்புதல் வாக்குமூலத்துல இப்படிக்குங்கிற இடத்துல விரைவாளர் கையெழுத்திருக்கு. ஜெயலலிதாவினுடைய இறுதி ஆசையாக அவருடைய ஆன்ம துடிப்பாக இருந்தது இந்த எழுவரின் விடுதலை தான். கொடுத்தாங்க அது வெளிப்படையாவே அவங்க பேசினாங்க. விரைவாளனும் ராபர்ட் பயாஸும் அண்ணன் ரவிச்சந்திரனும் அண்ணன் ஜெயக்குமாரும் அண்ணன் சாந்தனும் அண்ணன் முருகனும் 30 ஆண்டு காலம் உள்ளே வைத்து விட்டு சிறை விதிகளின்படி நன்னடத்தை விதிகளின்படி அரசு கேட்கிற அதிகாரத்தின்படி விடுதலை செய்யலாம் என்று ஒரு உத்தரவு வந்த பின்பு இவ்வளவு நாள் உள்ளே இருக்கிற போது இந்த ஒரு முடிவை மக்களின் முடிவை ஒரு ஆளுநர் தடுத்து வைக்க முடியும் என்றால் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மீது எனக்கு கேள்வி இருக்கு. மத்திய அரசினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறதே ஒழிய மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. எனவே இந்த சட்டத்தை போட்டுவிட்டு ஜெயலலிதா அறிவித்தது நமக்கு எல்லாம் நினைவு இருக்கிறது. 3 நாட்களில் மத்திய அரசு முடிவு செய்யவில்லை என்றால் நான் கதவை திறந்து விடுவேன், நான் விடுதலை செய்வேன் என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஏழு பேர் விடுதலை குறித்து வருகிற போது தன்னுடைய தனிப்பட்ட கண்காணிப்பில் வைத்து மூத்த வழக்கறிஞர் ராஜேஷ் திரிவேதி அவர்களை வைத்து வழக்காடிய செல்வி ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பின்பு இந்த ஏழு பேர் விடுதலை குறித்து மாநில அரசின் அதிகாரங்கள் வருகிற போது மேற்குவங்க அரசு தன்னுடைய கருத்தை சொல்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்த சிறைவாசிகள் குறித்தான வாதம், சிறைவாசிகள் என்பது மத்திய அரசு முடிவு செய்வதா மாநில அரசு முடிவு செய்வதா என்பது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய தன்மை என்பது முற்று முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு கருப்பு வரலாற்றினுடைய காலம் இன்றோடு 30 ஆண்டுகளை தொடுகிறது. முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தி அவர்களினுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் அவர்கள் சிறையிலே கைது செய்யப்பட்டு இன்றோடு 30 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். 30 ஆண்டுகள் என்று சொல்வது ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறை காலத்தை தன்னுடைய வாழ்வின் பொன்னான வசந்த காலம் முழுவதையும் சிறையிலே கழித்திருக்கிற நிலையில் இவருடைய விடுதலைக்காக 7 பேர் இன்றைக்கு சிறையில் இருக்கிற 7 பேரின் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக குரல்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதில் பேரறிவாளன் அவர்களும் பேரறிவாளன் அவர்களுடைய அம்மா அற்புதம்மாள் அவர்களினுடைய சொல்லொன்னா துயரடங்கிய அந்த உழைப்பும் மீண்டும் மீண்டும் பல்வேறு தரப்பினரால் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இருந்தும் கூட இன்னும் சாத்தியப்படாமல் நிற்கிற இந்த விடுதலை, அது குறித்தான செய்தி பகிர்வு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் நம்மிடம் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒரு சின்ன கலந்துரையாடல் இது சம்பந்தமான செய்திகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காக. வணக்கம் ராஜீவ். வணக்கங்க. இப்போ இன்னோடு பேரறிவாளன் அவர்கள் கைது செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. இந்த 30 ஆண்டுகளில் இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி நகர்ந்திருக்கு? ஏன்னா இதில் பல்வேறு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு திகில் படம் பார்க்குற அளவுக்கு கூட பல இடங்களில் உண்மைக்கு மாறான பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் நடந்தும் கூட 30 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த விடுதலை சாத்தியப்படாத ஒரு சூழல் நம் கண்முன்னாடி இருக்கு. அப்போ இது உண்மையில் இந்த வழக்கினுடைய பயணத்தை எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வழக்கை வந்து அதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, அம்மா அற்புதமானவர் அம்மா சொல்வது போல் இந்த கொலையில் பேரறிவாளனுக்கு தொடர்பில்லை. இங்கே இருக்கிற தமிழ் தேசிய சக்திகள் அமளி போன்றவர்கள் சொல்வது போல் இந்த கொலையில் தமிழர்களுக்கே தொடர்பில்லை, அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் அது குறித்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குறித்து விசாரிக்கிற பல்வேறு ஆணையங்களாகட்டும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. இந்த கொலையை இந்த 7 பேர் செய்தார்களா என்பது ஒரு கேள்வி. ஒரு வழக்கறிஞராக அந்த கேள்விக்குள்ள பயணப்பட விரும்பலை. நான் அதைத்தான் என்ன பார்க்குறேன்னா, சிறைக்கில் இருக்கிற 7 பேர் இவர்கள் விடுதலை செய்ய தகுதியானவர்களா, சட்டப்படி தகுதியானவர்களா, இல்லை தார்மீகப்படி தகுதியானவர்களா என்றால் இரண்டுபடியும் தகுதியானவர்கள். நாம் சொல்வது ராஜீவ்காந்தி கொலையை ஆதரிக்கிறோம், ராஜீவ்காந்தி கொலையில் இருக்கிற சட்டவாதங்கள் அதுக்கு மர்மங்கள் நீங்கள் சொல்லுவோம் திகில்கள், இதில் வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு தொடர்பு இருக்கா, சந்திராசாமிக்கு தொடர்பு இருக்கா, இவர் சொன்னது போல் கருணாநிதிக்கு தொடர்பு இருந்துச்சா, இல்லை வைகோபால் சாமிக்கு தொடர்பு இருந்துச்சா, சோனியா காந்தி தொடர்பு இருந்துச்சா, பல்வேறு சிக்கல், அதை விவாதம் இல்லை. ஆனால் இன்றைக்கு 30 ஆண்டு காலம் கழித்து இங்கே தமிழக மண்ணில் தமிழகத்திற்கு அனைவரும் எழுப்புகிற ஒரு கேள்வி, இவர்கள் இப்போது ஏன் விடுதலை செய்யப்படவில்லை? சட்டரீதியாக பார்க்க வேண்டுமென்றால் இப்போது இருக்கிற மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. ஏறத்தாழ 1007 நாளுக்கு முன்பு தமிழக அமைச்சரவையை கூட்டி எங்களுடைய சிறை விதிகளுக்கு உட்பட்டு சிறைவாசிகளாக இருக்கிற 7 பேரை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று ஒரு அமைச்சரவை தீர்மானம். ஐயா பழனிசாமி அவர்கள் நான் சார்ந்திருக்கிற கட்சியை சார்ந்தவர் அல்ல. ஐயா பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, தனக்கு அதிகாரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்கிற உரிமை இருக்கா இல்லையாங்கிற கேள்விதான். இங்க ஒரு தீர்மானத்தை போட்டாச்சு, இது இருக்கு இல்லைங்கிற வாதத்துக்கு போகும்போது இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்கிறது, சிறைவாசிகளை விடுதலை செய்கிற போது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சரத்தில் 161 சரத்தில் சிறைவாசிகள் என்கிற உரிமையை விடுதலை செய்யலாமா வேண்டாமா என்கிற முடிவு செய்கிற அப்ராப்பைடு கவர்மெண்ட், உரிய அரசு என்பது மாநில அரசு தான்,
ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று தண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த ஏழு பேரை விடுதலை செய்வது குறித்து மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கலாம். சொன்னது யாரு? நம்ம இல்லை, நாம் சார்ந்திருக்க கட்சி அல்ல, தமிழ்நாட்டில் மக்கள் இல்லை, அரசியல் இந்தியாவுடைய அரசின் சட்டத்தை பாதுகாவல் என்று சொல்கிற உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்யலாம் சொல்லியாச்சு. அப்ப நம்ம தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்துக்கு என்ன வேல்யூ, அதுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? அதுதான் இருக்க கேள்வி. நான் அற்புதம்மாளா அம்மாளுடைய கண்ணீருக்கும் அழுகிறேன். அவர்கள் நடந்து வருகிற அந்த நடையும் தமிழக விதிகளை அவர் போகாத தெருக்கள் இல்லை, நீதியின் பால் நிற்கிற அதன்படியும் ஒரு தார்மீக ரீதியாக தமிழர் எங்கள் அடையாளத்தோடு எனக்கு கோபம் இருக்கிறது, எனக்கு இன்னும் இயலாமை கூட இருக்கிறது. ஆனால் சட்ட ரீதியாக இப்போது இருக்கிற இந்த அரசமைப்பு சட்டம் செயல்படுகிறதா? இதுதான் என்னுடைய கேள்வி. பல பேர் சொல்கிறாங்க இல்லை அது எப்படி விடுதலை செய்ய முடியும்னு. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்ன போது இல்லை இல்லை மத்திய அரசு தான் கேட்கணும் அப்படின்னு பாஜக மத்திய அரசு சொல்லிச்சு எங்கிட்ட கேளுங்கன்னு. உச்சநீதிமன்றமும் ஆம் நீங்கள் மத்திய அரசு போய் கேட்கணும்னு உத்தரவு போட்டான். ஆனால் அரசியல் சட்டத்தின்படி ஒரு மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியாச்சு. அது விடுதலை செய்வதற்கு ஒரு ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணா ஆளுநர் ஏன் அதை இதுவரைக்கும் முடிவெடுக்கலை? இது இந்த கேள்வி, முக்கியமான கேள்வி. இந்த வழக்கு இப்படி தான் பார்க்கணும். அப்போ நான் இங்கே வைக்க ஒரு குற்றச்சாட்டு, இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் தமிழர்கள் எங்களுக்கு எதிராக இருக்கா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழக முதல்வர் எடுத்த முடிவை, அமைச்சரவை எடுத்த முடிவை, மக்கள் பிரதிநிதி எடுத்த முடிவை மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படாத, இன்னும் சொல்ல போனால் ஒரு பாஜக என்கிற ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்து மக்களால் மக்களுக்கும் இவருக்கு எவ்விதமான சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுநர் ஒரு அமைச்சரவை முடிவை 1007 நிறுத்தி வைக்க முடியும் என்றால் இது என்ன ஜனநாயகம் என்கிற கேள்வி எனக்குள் இருக்கு. நாங்கள் தமிழர்கள் இந்த 30வது ஆண்டில் பேரறிவாளனும் அண்ணன் ராபர்ட் பயாசும் அண்ணன் ரவிச்சந்திரனும் அண்ணன் ஜெயக்குமாரும் அண்ணன் சாந்தனும் அண்ணன் முருகனும் உலகில் எந்த பெண்ணும் இதுவரைக்கு விழனால் சிறையில் இல்லை என்று இருக்கிற என்னுடைய அக்கா நல்லியும் 30 ஆண்டு காலம் உள்ளே வைத்துவிட்டு சிறை விதிகளின்படி நன்னடத்தை விதிகளின்படி அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி விடுதலை செய்யலாம் என்று ஒரு உத்தரவு வந்த பின்பு இவ்வளவு நாள் உள்ளே இருக்கிற போது இந்த ஒரு முடிவை, மக்களின் முடிவை ஒரு ஆளுநர் தடுத்து வைக்க முடியும் என்றால் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மீது எனக்கு கேள்வி இருக்கு. இது சரியா தவறா என்ற கேள்வி இருக்கு. அப்ப இந்த ஆளுநருடைய அதிகாரங்களை நாம் கேள்வி வைக்க நிலைக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் ஜனநாயகம் விரும்பினால், கூட்டாட்சி விரும்பினால் அமைச்சரவை முடிவு கையெழுத்துப்பட வேண்டிய நிலையில் ஆளுநர் இருக்கிறார். ஆனால் தீர்மானத்தை போட்டோடு நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டா கூட வைக்க விரும்புகிறேன், மாநில அரசு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசு என்று மீண்டும் சொல்லுது. செல்வி ஜெயலலிதாவிற்கு இருந்த அக்கறை மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் அதே அஃபிடவிட்டா அனுப்பி போட்டாங்க, மீண்டும் மத்திய அரசு நெருக்கடி கொடுத்தாங்க, பல்வேறு வேலைகளை அந்த அமைச்சரவையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி உட்பட ஏன் அவர்களுக்கு இந்த அக்கறை இல்லை, ஏன் ஆளுநரை அவங்க வலியுறுத்தி பெற முடியலைங்கிற கேள்வி இருக்கு. இதில் நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னா, எழுவர் விடுதலை என்பதை தாண்டி மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, ஏன் ஆளுநர் இதை தாமதிக்கிறான் தான். இது என்னுடைய பார்வை. நான் சில கேள்வி கூட இதை ஒட்டியே வைக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆளுநர் அதிகாரம், மத்திய அரசு அதிகாரம், மாநில அரசு அதிகாரம், இதை மாநில அரசு எப்படி செஞ்சிருக்கணும்? தீர்மானம் போட்டாச்சு, மக்கள் போராடினாங்க, தங்க செங்குடி தீக்குச்சி இறந்தால் எல்லா கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி உட்பட தமிழ்நாட்டில் சில இடத்தை நாங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லியாச்சு. இதை ஏன் தமிழக அரசினால் வலியுறுத்தி பெற முடியவில்லை? இதுக்கு மத்திய அரசு தடையா இருக்கா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ரஜீவ். என்னென்னா, இப்போ ஒரு காங்கிரஸ் மத்திய அரசு இருந்தபோது இவர்களுடைய விடுதலை தடைபடுகிறது என்று சொன்னால் அதில் ஒரு பார்வையை நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு இருக்கிற அந்த சொந்த இழப்பு என்கிற அளவில் அவங்க நினச்சிட்டு இருக்கிற தமிழர்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற காழ்ப்புணர்ச்சியாக அதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய அரசு நடந்து கொண்டிருக்கிற காலத்திலும் இது தொடர்கிறது என்று சொன்னால் இது திட்டமிட்டே வந்து இவர்கள் ஒரு தமிழர்கள் மீது அல்லது ஏதோ ஒரு வகையிலே தமிழீழத்திலே நடைபெற்ற அந்த போராட்டத்தை பயங்கரவாதமாக காட்டுவதற்கு இந்த வழக்கை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்த அவர்கள் இருந்தபோது இப்போ நீங்கள் குறிப்பிட்டதான் சொன்னீங்க, அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சிக்கும் கூட காரணம் வந்து நான் கேள்வி கேட்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திகில் நிறைந்த பல திருப்பங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் வந்து அந்த காவல்துறை அதிகாரி தியாகராஜன் அவர்களினுடைய வாக்குமூலம். ஆமா, அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். அதில் சொல்லுகிறார், ராஜீவ்காந்தியை தான் கொலை செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது, ஒரு கொலைக்காக இவர்கள் இந்த பேட்டரியை கேட்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது, தெரியாமல் தான் நான் வாங்கி கொடுத்தேன் என்று பேரறிவாளன் சொன்னதை நான் அது முக்கியமில்லை என்று கருதி பதிவு செய்யாமல் விட்டுவிட்டேன் என்று ஒரு காவல்துறை அதிகாரி, பேரறிவாளன் கைது செய்யப்பட்ட நாளில் அவருடைய வாக்குமூலத்தை வாங்கிய காவல்துறை அதிகாரி தெளிவுபட சொல்லி இருக்கிறார். அதையே அவர் சுப்ரீம் கோர்ட் என்னவா போறாருன்னா, ஒருவேளை பேரறிவாளன் சொல்வதை நான் பதிவு செய்திருந்தால் வழக்கின் தன்மை மாறிவிடும் என்பதற்காக எல்லாருமே அதை இப்ப நம்ம பார்க்க முடியுது. உண்மையிலேயே வழக்கின் தன்மை மாறி இருக்கும்.
அப்போ பேரறிவாளன் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு வலிமையடைஞ்சு மரண தண்டனை வரைக்கும் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு மீண்டும் பல மேல்முறையீடுகளிலும் அது மறுக்கப்பட்டு இன்றைக்கு அவர் வந்து 30 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். நீங்க வந்து இது கற்பனை பண்ண முடியாத ஒரு காலம் நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப இப்படியான ஒரு வாக்குமூலம் வந்த பிறகுதான் நம்ம ஜெயலலிதா அவர்கள் அதை உடனடியாக கையில் எடுத்தார். அந்த விடுதலைக்கான குரலை வலிமையாக கொடுத்தார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களும் இந்த விடுதலையை அந்த நேரத்தில் ஆதரித்தார். அவர் அதில் சொல்லும் போது சொன்னார், 161 கீழ் நீங்க கொண்டு வாங்க, இது வந்து குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைத்தார். ஆனால் அமையர் ஜெயலலிதா அவர்கள் அவர் தரப்பில் இருந்து குறிப்பிட்டது என்னன்னா, இந்த சட்டத்தை பயன்படுத்தியே 435 சட்டப்பிரிவை பயன்படுத்தியே வெளியே கொண்டு வந்துவிட முடியும். ஏனென்றால் இப்படியான இந்த நடவடிக்கைகளில் மத்திய அரசினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறதே ஒழிய மத்திய அரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. எனவே இந்த சட்டத்தை போட்டுவிட்டு ஜெயலலிதா அறிவித்தது நமக்கு எல்லாம் நினைவு இருக்கிறது. 3 நாட்களில் மத்திய அரசு முடிவு செய்யவில்லை என்றால் நான் கதவை திறந்து விடுவேன், நான் விடுதலை செய்வேன் என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அறிவித்தார். இது அண்ணன் பேரறிவாளனுக்கு மட்டுமல்ல, 7 பேருக்கும் இது பொருந்தும். பொருந்தும். ஆமாம். அந்த நிலையில இப்ப மறுபடியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலேயே பெருமுயற்சி எடுத்தாங்க. ராகேஷ் திரிவேதி அவரை வந்து ஒரு ஒரு வழக்கறிஞரை போட்டு அந்த வழக்கறிஞர் மூலமாக மிகச்சிறந்த அளவில் இந்த வழக்கை நடத்தினார். எனக்கு என்ன கேள்வினா, 7 பேர் விடுதலை குறித்து வருகிற போது தன்னுடைய தனிப்பட்ட கண்காணிப்பில் வைத்து மூத்த வழக்கறிஞர் ராஜேஷ் திரிவேதி அவர்களை வைத்து வழக்காடிய செல்வி ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பின்பு இந்த 7 பேர் விடுதலை குறித்து மாநில அரசின் அதிகாரங்கள் வருகிற போது மேற்கோங்க அரசு தன் கருத்தை சொல்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்த சிறைவாசிகள் குறித்தான வாதம் அது. சிறைவாசிகள் என்பது மத்திய அரசு முடிவு செய்வதா மாநில அரசு முடிவு செய்வதா என்பது. அப்போ அந்த உச்சநீதிமன்றத்தை வழக்கு விசாரணை வந்தபோது ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா ராஜேஷ் திரிவேதி அவர்களை வைத்து வாதம் பண்றாரு. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த நாளில் தமிழக அரசின் சார்பாக ஒரு வழக்கு இங்கே நீதிமன்றத்துக்கு போல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லாதான் சொல்றேன். இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த முயற்சி எடுத்தாங்க, தொடர் முயற்சி எடுத்தாங்க, பிறகு மத்திய அரசு அதை வந்து ஆய்வுக்கு அனுப்பியது நமக்கு தெரியும். பிறகு சட்ட வல்லுநர்கள் ஆய்வு செய்து அந்த ஒப்புதல் பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் அந்த சட்டம் சொல்லுகிற செய்தின்னு சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய அது இன்றைய வரைக்கும் அது எப்படி நமக்கு புரியல, சட்ட ரீதியாக அதை எப்படி பாக்குறாங்க தெரியல. மத்திய அரசிடம் கருத்து கேட்க வேண்டும் என்பதை மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற விளக்கத்தை அவர்கள் கொடுத்தார். அது வந்து அதுக்கு முன்னாடி வரை வந்து வேற வேற வியாக்கியானம் இருந்தது. ஏன்னா வியாக்கியானம் என்பது ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க, கொடுத்துறாங்க. அது வந்த பிறகு அதன் பிறகும் ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தினார். 2016 ஒரு வலியுறுத்தி பண்ணாங்க, 2016 பிப்ரவரியில கடிதம் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமா. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய தன்மை என்பது முற்று முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது GST உள்ளே கொண்டு வர அனுமதிக்க மாட்டேன், இந்தியாவிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார் அவர் மறைந்தவுடன் அவருடைய கட்சியை கையெழுத்து போட்டு வந்ததோ, எப்படி நீட் தேர்வை நான் ஒரு நாளும் தமிழ் மண்ணிலே அங்கீகரிக்க மாட்டேன் என்று ஜெயலலிதா உறுதியோடு சொன்ன நிலையில் அவருடைய கட்சியை போய் கையெழுத்து போட்டுவிட்டு வந்ததோ, அதை போல 7 பேரின் விடுதலையை கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன், எப்படி எம்ஜிஆரினுடைய ஆன்மா பிரபாகரன் அவர்களுக்காக அவர்களோடு இயங்கி நின்றது அவருடைய இறுதி நாட்களில் கடைசி மூச்சு அவரை விட்டு பிரிந்து போகிற போது பிரபாகரன் அவர்களை நினைத்துக் கொண்டிருந்தார் என்று ஐயா பழனிடுமாறன் போன்றவர்கள் சொல்கிறார்களோ, அதை போல ஜெயலலிதாவினுடைய இறுதி ஆசையாக அவருடைய ஆன்ம துடிப்பாக இருந்தது இந்த 7 பேரின் விடுதலை தான். கொடுத்தாங்க, அதை வெளிப்படையாகவே அவங்க பேசினாங்க. ஆனால் அப்படி அவர் சொன்னதை இன்றைக்கு அவரால் வெல்லப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வகையான அழுத்தம் மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறதா என்றால் வெளிப்படையாக எதுவுமே இல்லை. இல்லை. அப்ப நீங்க ஆளுநர் வந்து ஒரு முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு, ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க முடியல, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியல, தமிழர் இத்தனை தமிழர் 8 கோடி தமிழர்களினுடைய விருப்பமாக இருக்கிற ஒரு விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற அரசுக்கு மிகப்பெரிய வரலாற்று கெட்ட பேராக இது நடந்து இது அமைந்துவிட போகிறது. எனவே இந்த 30வது ஆண்டை நிறைவு செய்கிற கைதாகி 30வது ஆண்டை நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் எல்லா மனித உரிமை ஆர்வலர்களும் இந்த 7 பேர் விடுதலையை வேண்டி நிற்கிற அத்தனை மக்களும் அத்தனை தமிழர்களும் ஒரே குரலிலே நாம் குரல் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதை பெற விரும்பினாரோ அதை நோக்கி அவருடைய அரசை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அவர் செய்வார், செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம், செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி கொடுங்க, இந்த திகில் வழக்குன்னு சொன்னீங்கல்ல, இது பேசும்போது எப்போ தான் யாவும் வருது. அந்த வழக்கு நடத்தின வழக்கறிஞர்கள் 4 இப்போ சமீப காலங்களில் அந்த மூவர் தூக்கு விஷயத்தில்
அப்போ பேரறிவாளருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தையும் ராபர்ட் பயாஸ்டி ஒப்புதல் வாக்குமூலத்தையும் படிக்க முடிஞ்ச வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. இது மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தானே. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பேரறிவாளன் கைது செய்யப்படுகிறார். இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் ராபர்ட் பயாஸ்டி கைது செய்யப்படுகிறார். ஏன்னா அது பல வழக்கு போயிடுச்சு. ஒப்புதல் வாக்குமூலத்தை நம்மளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாதுலாம் இந்த வழக்கில் அடிச்சு நொறுக்கியாச்சு. இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் பேரறிவாளர்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கீழே இப்படிக்குங்கிற இடத்துல யார் கையெழுத்திருக்குன்னா ராபர்ட் பயாஸ்க்கு கையெழுத்திருக்கு. ராபர்ட் பயாஸ் ஒப்புதல் வாக்குமூலத்தில் இப்படிக்குங்கிற இடத்துல பேரறிவாளர் கையெழுத்திருக்கு. இந்த அடிக்கடுக்காக தவறுகளை மட்டுமே செய்திருக்காங்க இல்லையா அந்த வழக்குல. சரி, அந்த வழக்கை நீ இருக்க நான் பேசுறது தனியாவே பேச தனியாக பேசலாம். திகில் வழக்குங்களா அதை சொல்ல. இப்போ நம்ம நீங்கள் இந்த மாதிரி இந்த நம்முடைய நோக்கம் என்னன்னா அற்புதமானுடைய கண்ணீர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு ஒரு சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு இத்தனை ஆண்டு காலம் தாமதம் என்றால் மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உண்மையில் தமிழ் தேசிய குடியரசு என்பது தமிழ் தேசிய செல்ஃப் டிடெர்மினன்ட் ஸ்டேட் என்பது இதெல்லாம் சாத்தியப்படுத்துமா? இதை நோக்கியான நகர்வாக இருக்குன்னு இந்த எழுவர் விடுதலை இந்த ஆண்டாவது சாத்தியமாக தான் விரும்புகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க.